எம்ஜிஆர் காலத்து தலைமுறை இல்லாமல் புதிய தலைமுறை செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து இப்பொழுது தலைமை பொறுப்பில் திரு எடப்பாடியும் திரு பன்னீரும் இருக்கார். அதே அதிமுக தான் என்று சொல்ல முடியுமா? மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லாத நிலை என்றாலும் தொண்டர்கள் வழிநடத்தும் இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீட்சியாக தான் இதை நம்ம பாக்குறோம். ஜெயலலிதா வந்து அதிகாரத்துல இல்லாத போது தன்னை ப்ரூவ் பண்ணாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் அதிகாரத்துல இல்லாத போது தன்னை ப்ரூவ் பண்ணும் போதுதான் அந்த தொண்டர்கள் இவர்களை நம்புகிறார்களா இல்லையான்னு நமக்கு தெரிய வருவாங்க. பாஜகவிலிருந்து மெதுவாக அதிமுக விலகுகிறதோ என்ற தோற்றத்தை தந்து விலகினால் அதிமுகவுக்கு நல்லது, இல்லாவிட்டால் மிக சாதகமாக இருக்காது அப்படின்னு ஆகுமா? அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக வேண்டாம், நமக்கு அவங்க தனியா நின்னா நமக்கு நல்லது, நம்ம வந்து பாமக தேமுதிக போன்ற கட்சிகளோடு நம்ம கூட்டணி அமைச்சு நம்மளால முயன்ற மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்ன்றதுதான் வந்து அதிமுக இருக்கிற எண்ணமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேல உயர்ந்து நிற்போம், தனித்து நின்றாலே 60 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. மத்திய ஆட்சி கட்சியா இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. வணக்கம் நண்பர்களே, அதிமுக மீண்டும் வெற்றி பெறுமா? அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்பொழுது இருக்கும் அதிமுக புது அதிமுக, இதற்கு பத்திரிகையாளர்களின் பதில் என்ன? வணக்கம் திரு பிரியன். வணக்கம் திரு துரைக்கர். வணக்கம் 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 திரு துரைக்கரனா, இப்ப இருக்கும் அதிமுக அதே அதிமுகவா? நிச்சயமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1972 அக்டோபர்ல தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து இது ஒரு தொண்டர்கள் இயக்கமாக தான் இருக்கு. அதாவது ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லாத நிலை என்றாலும் தொண்டர்கள் வழிநடத்தும் இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீட்சியாக தான் இதை நம்ம பாக்குறோம். தொண்டர்களாக இருந்து முதன்மை இடத்திற்கு வந்த திரு ஓபிஎஸ் ஏபிஎஸ் அவர்கள் வழிநடத்துகிற இயக்கமாக இருக்கிறது. ஒரு புதிய அதிமுகவாக இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல அடிப்படை உறுப்பினராக இருந்து மேல்மட்டத்திற்கு வந்து கட்சியை வழிநடத்துகிறவர்கள் இப்போது கொண்டு செல்வதால் இது அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதைவிட கூடுதல் தொண்டர்கள் பலத்தோடு கட்டமைப்போடு இருப்பதாகத்தான் நம்ம பார்க்கலாம். சரி திரு பிரியன், அதிமுக அதே அதிமுகவா? திரு எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார், அவருக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் கழித்து செல்வி ஜெயலலிதா தலைமை ஏற்றார். அவரும் ஒரு 20-25 ஆண்டுகள் அந்த கட்சியை வழிநடத்தியிருக்கு. அவர் எம்ஜிஆர் காலத்து தலைமுறை இல்லாமல் புதிய தலைமுறை செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்தது. இப்பொழுது தலைமை பொறுப்பில் திரு எடப்பாடியும் திரு பன்னீரும் இருக்கார். அதே அதிமுக தான் என்று சொல்ல முடியுமா? அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து அடையாளம் காமிக்கவே இல்லை. நீங்கள் தான் அடுத்த எனக்கு வாரிசு ஜெயலலிதான்னு அவங்க அடையாளம் காமிக்கலை. அவங்க ஃபைட் பண்ணி தான் வந்து அந்த இடத்த அவங்க பிடிச்சாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவர் இறந்து போன பிறகு ரெண்டு ஃபேக்ஷனுக்கு நடுவு ஜானகி ஜெயலலிதா ஃபேக்ஷன் ஆச்சு. அப்புறம் எலெக்ஷன்ஸில் ஜெயலலிதா தன்னுடைய ஆளுமையை வந்து கட்சியில் நிரூபித்ததுனால, வாக்கு வங்கியில் நிரூபித்ததுனால கட்சி இயல்பாகவே அவங்ககிட்ட வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தது. ஸோ எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஜெயலலிதாவை வந்து எம்ஜிஆர் ப்ரொமோட் பண்ணி தனக்கு வாரிசாக அவர் அறிவிக்கவே இல்லை. முழுக்க முழுக்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதான்னு தொண்டர்கள் தான் தீர்மானித்தாங்க. ஸோ ஜானகியை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஜெயலலிதாவை ப்ரொஜெக்ட் பண்ண எம்ஜிஆர் எடுத்த பல முயற்சிகளுக்கு பல தடைகள் வந்து எம்ஜிஆர் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா கூட தொடர்பை வச்சுக்காதீங்கன்னு கட்சி பத்திரிகையிலேயே அனௌன்ஸ்மெண்ட் வர அளவுக்கு நல்லா போச்சு. அது மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி காலத்தெல்லாம் தாண்டி வந்து ஜெயலலிதா வந்து தொண்டர்களோட நன்மதிப்பை பெற்று கட்சியை வந்து ஒருங்கிணைச்சாங்க. ஒரு புதிய ஒரு உயரத்துக்கு அவங்க கொண்டு போனாங்க. அவங்க அவங்க காலத்தில் வந்து ரொம்ப படு பாதாளத்துக்கும் போச்சு, அது புதிய உயரத்துக்கும் போனதை பார்த்தோம். 2016 எலெக்ஷன்ஸில் 44% ஓட்டு வாங்கினதுல பெரிய விஷயம்ன்றது நம்ம கருத்து ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து துரைக்கண்ணன் சொல்கிற மாதிரி வந்து அது ஒரு தொண்டர்கள் கட்சி தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே பிரிஞ்சு போயிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லேருந்து எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. பல தலைவர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இல்லை. தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்க அதை பொறுத்து அந்த கட்சியோட இது இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்பொழுது தான் இன்றைக்கி வந்து ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் அங்கே இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்றோம். இது எப்போ நமக்கு தெரியும்னா, இவங்களுடைய ஆளுமை எப்போ நமக்கு தெரியும்னா, அதிகாரத்தில் கட்சி இல்லாத போது தான் இதோட ஆளுமை தெரியும். ஜெயலலிதா வந்து அதிகாரத்தில் இல்லாத போது தன்னை ப்ரூவ் பண்ணாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் அதிகாரத்தில் இல்லாத போது தன்னை ப்ரூவ் பண்ணும்பொழுது தான்
அந்த தொண்டர்கள் இவர்களை நம்புகிறார்களா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து ஒரு அதிகாரத்துல இல்லாத போய் அந்த விஷயம் வந்து ஒரு அதிகாரத்துல இல்லாதிருந்து அதிகாரத்தை பிடிக்கும் பொழுதுதான் தொண்டர்களையும் மதிப்பை பெற்றவர்கள் இவர்கள், இவர் ரெண்டு பேரும் ஒத்தரா. சில பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, அது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் கட்டத்துல எம்ஜிஆர் காலத்தில் இரட்டை தலைமருந்துன்னு சில பேர் சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தாரு. எம்ஜிஆர் வந்து ராகவானன் தான் பாபுஷன் நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளராக வச்சாரு, அதுவே ஒரு இரட்டை தலைமையாக இருந்தாங்க. அது தப்பு. ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார், பொதுச்செயலாளர் ஒத்தரதா இருந்தார். எந்த ஒரு அறிக்கையும் பொதுச்செயலாளர் கைத்து போட்டு தான் வரும். அப்போ கட்சியின் அளவில் பொதுச்செயலாளர் கைத்து போட்டாதான் ஒரு விஷயம் வெளில வரும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு ரெண்டு பேர் கைத்து போட்டாதான் ஒரு அறிக்கையை வெளில வருது, ரெண்டு பேர் கைத்து போட்டாதான் பி ஃபார்மே வருது. இப்ப இருக்கிறது இரட்டை தலைமை, இதுதான் இரட்டை தலைமை. எம்ஜிஆர் காலத்துல ஒரு ஜெனரல் செக்ரட்டரி தனியா இருந்ததுனால அதுவே இரட்டை தலைமை. இல்ல கருணாநிதி தலைவரா இருந்தாரு, அன்பழகன் பொதுச்செயலாளர் இருந்தாரு, அதுவே அது கிடையாது. அறிக்கையெல்லாம் வந்து ஒத்தர கைத்து போட்டாலே போறோம், தலைவர் சொல்லுவார். ஆனா இப்ப இருக்கிற இரட்டை தலைமை தன்னை ப்ரூவ் பண்ணணும்னா அதிகாரத்துல இல்லாத போது தொண்டர்கள் இவங்கதான் விரும்புறாங்கன்னா, அதிகாரத்தில் இல்லாத போது தனது செல்வாக்கை நிரூபிக்கும் இவர்களுக்கும் வந்து தொண்டர்கள் பலம் இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி சரி, திரு திரு துரைக்கண்ணா, டிரான்ஸ்பர்மேஷன், செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் சிலகாலம் சில மாதங்கள் முதலமைச்சர், உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் பெற்றார். அவர் கட்சிக்கும் அதிகாரத்துக்கும் கிட்டத்தட்ட அவரே ஒரு முதன்மையானவராக இருக்கிறார். அடுத்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்த அதிமுக என்பது நீங்கள் முதலில் சொன்னது போல தொண்டர்களின் கட்சி தான் அப்படிங்கிற நிரூபணமாமா, இல்லை தலைவர்களால் வழிநடத்தப்படுகின்ற கட்சி அப்படின்னா? அதுக்கு முன்னதா சகோதரர் பிரியன் சொன்ன கருத்துல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அரசியல் வாரிசா அறிமுகப்படுத்தினாரு. நீங்க 1982 செல்வி ஜெயலலிதா அவர்களை கட்சியில கொண்டு வந்த உடனே சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வழங்குறார். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு லட்சிய திட்டமான சத்துணவு திட்டத்திற்கு கொடுத்து அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு ஒப்படைக்கிறார். 1983 கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்கிறார். அதே 84-85 காலகட்டங்கள்ல மத்தியில நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கிறார். ஒரு அரசியல் வாரிசு என்பது இவர்தான் வாரிசுன்னு நேரடியா சொல்ல தேவையில்லை, அடையாளப்படுத்துகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பெரியன் சொல்ற மாதிரி அப்போது என்ன பிரிந்தது, அன்றைய தினம் மூத்த தலைவர்கள் பல பேர் எதிர்த்தாங்க, ஆனாலும் அதையும் மீறி அவர் அங்க இருந்தார். பல்வேறு பொறுப்புகள்ல மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம், நீங்க ஒவ்வொரு நாளும் காலை 10 தலைமை கழக அலுவலகம் வந்துருவாங்க, கொள்கை போன உடனே பகல் 1:30-2 வரைக்கும் இருப்பாங்க. அவர்கிட்ட வந்த மனுக்களை எல்லாம் அவர் பரிசீலித்து அந்த மனுக்களை துறைவாரியாக அனுப்புறது, முதலமைச்சருக்கு அனுப்புறது, அந்த பணிகளை பண்ணுங்க. டூர் போனாங்க, அந்த டூர் போயிட்டு வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் உரைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் புத்தகமா வடிவமைச்சு அதிமுக நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பேச்சாளர்கள் எல்லாருக்கும் தலைமை கழகத்தில இருந்து அனுப்புவாங்க. பேச்சாளர்கள் கூட்டத்தை கூட்டினாரு. கட்சியை அந்த காலகட்டங்களில் 80களில் ஒரு பாலமாக அதிமுகவினுடைய 2-3 நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பாலமாக செல்வி ஜெயலலிதா இருந்ததுனாலதான் அவர் தன்னை மீண்டும் ஒரு தலைவராக நிரூபிப்பதற்கு இதுதான் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த அந்த அணுகுமுறைகள், அவர் கொடுத்த முக்கியத்துவம், இதுதான் அவர் வந்து ஒரு பிரபலமானவராக தன்னை காட்டுவதற்கு அமைந்தது. ஆனா இப்போ இருப்பவர்கள் திரு எடப்பாடி திரு பன்னி இவர்களை முதலில் இருந்தவர்கள் அந்த மாதிரி அடையாளப்படுத்தவில்லை. இல்ல இல்ல, நிச்சயமாக இதுல எல்லாருமே சராசரியாக எல்லோருமே, நீங்க 1990-96 காலகட்டம், 2001-2006 காலகட்டம், 2011-2006 காலகட்டம் பல அமைச்சர்கள், நூற்றுக்கணக்கான அமைச்சர்கள் சொல்லலாம், அவர்கள ஒருவராகத்தான் இவரும் இருந்தாங்க. மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் ஏபிஎஸ் அவர்களும் இந்த அமைச்சர்கள் பட்டியலில் இருந்தாங்க. கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், பொருளாளர், கொள்கை செயலாளர் என்கிற மாதிரி தலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்களை அடையாளப்படுத்தவில்லை, அடுத்து இவங்க தான் அப்படின்னு. ஆனால் கால சூழல் என்பது நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு 2 அரசியல் ரீதியான சில நெருக்கடிகள் வந்தபோது ஓபிஎஸ் பொறுப்பு முதல்வராக இருந்தார். அவருடைய மறைப்புக்கு பிறகு முதலமைச்சராக அவர் கொண்டு வர வேண்டிய இருந்தது. ஏன்னா அவங்க உயிரோடு இருந்த போதே இவரை முதலமைச்சராக அடையாளப்படுத்தப்பட்டதால் நாம இவர் தலைமையிலே போவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் மீண்டும் ஒரு அரசியல் சூழல் மாறி அவர் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய நிலை வந்தது. திரு ஈபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்துறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஆக இபிஎஸ் ஓபிஎஸ்
இந்த இரட்டை தலைமை என்பது இந்த கட்சியை சரியாக கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு இணைந்த முடிவு எடுத்துதான் இப்ப அவரை முதலமைச்சரை அறிவிச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கொண்டு போவோங்கிறாங்க. எனவே இந்த நிலைப்பாடு என்பது நீங்க அதிமுகவை பொறுத்தளவுல யார் தலைமை என்பது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் சில ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே போயிடுச்சு. இப்ப கட்சி முக்கியம். எனவே கட்சி முக்கியம் என்று வருகிற பொழுது மறுபடியும் சொல்லுங்க, யார் தலைமை என்பது திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலே போயிடுச்சு அப்படிங்கிறீங்க, அது எப்படி சரியா இருக்கு? உண்மை. ஆமா, அதாவது அந்த ஒற்றை தலைமை, ஆளுமை மிக்க தலைமை, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைமை என்பது அந்த காலகட்டங்களோடு முடிந்து தொண்டர்களின் பிரதிநிதிகளை நாங்கள் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிற மாதிரியான அந்த சூழலுக்கு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்துட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டு இப்ப அதை பயணிக்கிறாங்க. இது இப்ப கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போற போது எனவே அதனுடைய நீட்சியாக தான் பாக்குறோம். பெரிய அளவுல இருந்த அந்த தலைவர்கள், ஆதரவாளர்களை திரட்டுபவர்கள், வாக்காளர்களை திரட்டுபவர்கள், மக்கள் திரளை திரட்டுபவர்கள், அப்படிப்பட்ட தலைமை போயிட்டு இப்ப தொண்டர்களுடைய பிரதிநிதிகளாக இவர்களை இப்ப முன்னிலைப்படுத்தி கொண்டு போறாங்க. எனவே இந்த அமைப்பு என்பது பெரிய அளவுள்ள ஒரு சிதைவையோ பின்னடைவையோ சந்திக்காது, ஒரு வெற்றிக்காக கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கிறதா நான் பாக்குறேன். சரி, திரு திரு பிரியன், செல்வி ஜெயலலிதா தலைமை ஏற்ற பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி திரு எம்ஜிஆரின் வாக்கு வங்கியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது. அதற்கு பிறகு அவர் உயிரோடு இருந்து தலைமையேற்று வழிநடத்திய காலத்தில் எல்லாம் அது எம்ஜிஆர் வாக்கு வங்கி மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாக்கு வங்கியாக அதிமுக என்பது எம்ஜிஆர் வாக்கு வங்கி பிளஸ் ஜெயலலிதா வாக்கு வங்கியாக இருந்தது. அந்த இருவரின் வாக்கு வங்கி தான் இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறதா திரு பிரியன்? இல்ல, இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிறதா இல்லையா என்பது வரப்போற எலெக்ஷன்ஸ்ல தான் நமக்கு தெரியும். ஏன்னா 2014 கடந்த 2019 இவர்கள் இருவர் தலைமையிலே கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு வங்கி இல்ல, அது வந்து சராசரியாக ஒரு 30-31% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு. ஸோ வாக்கு வங்கி கடுமையா குறைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல. வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் எம்ஜிஆரோட வாக்கு வங்கி ஜெயலலிதா சேர்த்து வச்ச வாக்கு வங்கியில அவருக்கு குறைஞ்சிருக்கிறதா பாக்கணும். 18% தான் குறைஞ்சு போச்சு. அந்த 18% மற்ற கட்சியோட ஓட்டெல்லாம் வேற அதுல இருக்கு. பாஜக, பாமக, தேமுதிக ஓட்டெல்லாம் வேற அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஏகப்பட்டது குறைஞ்சிருக்கு. இங்க சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் ஏன்னா வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலில் நல்ல வெற்றி தான் பெற்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் என்னங்க, மாவட்ட பஞ்சாயத்துல அவங்க 13, இவங்க 12, கிட்டத்தட்ட ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலில் பல இடங்கள் ஆட்கள் விலை போறதுனால அவங்க அதிக ஒன்றியங்களை பெற்றிருக்கலாமே தவிர, ஒன்றிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு கணக்கு வேணா சொல்றேன், ஒன்றிய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஒன்றிய உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சமமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட. அதனால பெரிய அளவுக்குலாம் அது வெற்றின்லாம் நீங்க இல்ல. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்பொழுது ஆளும் கட்சியாக அதிமுக விட திமுக அதிக இடங்களில். ஒரே நிமிஷம் இருங்க. ஏடிஎம்கேல ஒன்றிய உறுப்பினர்கள் 1781 வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கேல ஒன்றிய உறுப்பினர்கள் 2100 வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் கணக்கு ஆக்சுவலா. பிஜேபியில 86 வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ்ல 132 வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அதிமுக திமுகல 2100 ஒன்றிய உறுப்பினர்கள் 27 மாவட்டத்தில் நடந்த தேர்தலில் சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்புறம் அந்த ஒன்றிய உறுப்பினர்கள் கட்சி மாறி ஒன்றிய தலைவர்ல வந்து அதிமுக வந்து ஈக்குவலா வந்திருக்கலாம். ஏன்னா அந்த நடுவில் நிறைய கட்சி மாறலாம், நிறைய வந்ததை பார்த்தோம் நம்ம. அது சகஜம்தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல. பட் இதுக்கு நான் என்ன சொல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா 13-12 அது மாதிரி தான் இருக்கு நிலைமை. அப்ப ஈக்குவலா தான் வந்திருக்காங்க ரெண்டு பேரும். நான் என்ன சொல்றது வேற என்னன்னா, அந்த ஓட் பேங்க் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த ஓட் பேங்க் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஓட் பேங்க் கொஞ்சம் பிரிஞ்செல்லாம் போயிருக்கு. அந்த 18% கூட பாமக பாஜக எல்லாம் சேர்ந்துதான் வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய அலை பேருக்கும் அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடியா ராகுல் காந்தியாங்கிற அலை இருந்தது. திரு மோடிக்கு எதிரான அலை வீசியதால் திமுக அணிக்கு அதிக அளவுக்கு வாக்காளர்கள் சென்றார். மோடிக்கு எதிரான அலை வந்து முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான அலை இல்ல. ஒரு 75% மோடிக்கு எதிரான, 25% எடப்பாடிக்கு எதிரான அலை இருக்குன்னா, ஒட்டுமொத்தமான மோடிக்கு எதிர்ப்பான அலைன்னு நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சட்ட அதோட நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 9 தொகுதிகளில் வின் பண்ணாங்க. அதனால மொத்தமா ஒட்டுமொத்தமா ஆன்டி எடப்பாடின்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மை ஆன்டி மோடி, எடப்பாடி ஆன்டி எடப்பாடியும் கொஞ்சம் சேர்ந்துருக்கிறத பாக்குறோம். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, இவருடைய தலைமை வந்து எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய வாக்கு வங்கியை
முழுதாக பெற்றிருப்பது என்பது எப்போது நிரூபணமாகும் என்றால் வர தேர்தலில் அவங்க ப்ரூவ் பண்ணாதான் நிரூபணமாகும். அதுவரையும் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். சார் திரு துரைக்கரன், நீங்க கடந்த முறை பேசி முடிக்கும் பொழுது வெற்றி என்பது சாத்தியம்தான் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட சொன்னீங்க. அது மக்கள் இப்பொழுது இருக்கின்ற அதிமுகவை இன்னொரு கட்சியாக, இப்பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, அதிமுக திரு எம்ஜிஆர் தொடங்கியது, செல்வி ஜெயலலிதா வழிநடத்தி சென்றது, இப்பொழுது இருக்கின்ற அதிமுக இன்னொரு ஒரு கட்சி அப்படிதான் தொண்டர்களோ அல்லது மக்களோ அணுகுவார்களா, இல்லையே இது எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அதிமுக தான் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க? இல்ல இல்ல, இப்ப இந்த வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியும் ஒரு 2-3% தான் மாறுபாடு இருக்கு. ஒரு 28-30% திமுகவுக்கு இருக்கலாம், ஒரு 30-32% அதிமுகவுக்கு இருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய மனநிலை அரசியல் சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு சதவீதம் ஏறும் குறையும். 40-42% வரைக்கும் அதிமுக வாங்கியிருக்கு, 18% அளவுக்கு குறைந்து இருக்கிறது. நீங்க 1989-90 திமுக ஆட்சி ஒரு மிகப்பெரிய பலத்தோட தான் வந்தது. ஆனா 91 என்ன ஆச்சு? ஒரே ஒருவர் அன்றைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மருமே வெற்றி பெறுகிறார். பெரிய அளவுல ஒரு பின்னடைவு வருகிறது. 91-96 ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியா அதிமுக இருக்கு. ஆனா 96 ஒரு 4 எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடியும். இல்ல நாடாளுமன்றத்துல ஒரு முடிவு இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவு இருக்கும். இது மாறி மாறி இது இருக்கிறது. நீங்க 2014 நாடாளுமன்றத்தை எடுத்தீங்கன்னா மோடியா லேடியான்னு வர்ற போது 36 தொகுதிகள்ல இந்த மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆக அதனுடைய நீட்சி அதே மோடி எதிர்ப்பலையில இங்க நின்று வந்திருக்கும். 37 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ திமுக அணிக்கு அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இவங்க அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையில கொஞ்சம் உறுதிப்பாட்டோடு இருந்ததுனால இது மத்திய தேர்தலுக்கானது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. இப்ப மாநில தேர்தலில் பொழுதுதான் இந்த வாக்கு வங்கி எப்படி மாறும். நான் என்ன குறிப்பிடுறேன்னா கடந்த பல பதிவுகளை நம்ம எம்தமிழ்லயே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆட்சி என்பது புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 5 ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்திற்கும் நாங்க நல்லது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்லதை தொடருவோம் அப்படின்னு வர்றாங்க. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 ஆட்சி கட்சியா இருந்திருக்கு. 77, 80, 84, 91, 2001, 2016 ஆட்சி கட்சியா இருக்கு. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகார செயல்பாடுகள், பொதுவெளிகளில் ஆட்சி இருந்த போதும் இல்லாத போதும் அவர்களுடைய செயல்பாடுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பாடுகள், திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அதன் பிறகு வந்த இந்த ஆட்சி செயல்பாடுகள், இந்த மக்களுக்கும் மாநிலக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பார்வை இந்த தேர்தல்ல வாக்காளர்கள் மத்தியில வரும். இதை தாண்டி ஒரு கூட்டணி பலம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த கூட்டணி பலம், மக்களுடைய மனநிலை, இந்த இருவரையும் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது எது சரியாக வரும் என்கிற அந்த மதிப்பீடு, இவையெல்லாம் தான் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு அதிமுக இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். சரி திரு திரு பிரியன், திரு துரைக்கரனா பேசும்பொழுது பிஜேபி எதிர்ப்பு ஒன்று இருந்ததுனால் அது திமுகவுக்கு சாதகமா போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் கூட பாஜக அணியில் தான் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் கூட சில அமைச்சர்கள் துணைவேந்தருக்கு எதிராக கருத்து சொல்வது, ஒழுங்கினமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்றது, இல்லை ஆளுநர் சரியான முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம் அப்படிங்கிறது, இல்லை தனி அந்தஸ்து அண்ணா பல்கலைக்கழக கொடுப்பது என்பது இடஒதுக்கீடுக்கு எதிராக போகும், இப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்க தொடங்கியிருப்பது என்பதே பாஜகவிலிருந்து மெதுவாக அதிமுக விலகுகிறதோ என்ற தோற்றத்தை தந்து, விலகினால் அதிமுகவுக்கு நல்லது, இல்லாவிட்டால் மிக சாதகமாக இருக்காது அப்படின்னு ஆகுமா? அதாவது நான் ஒரு விஷயம் கருணா சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மினிமம் 30% ஓட்டு அதிமுகவுக்கு இருக்குன்னே வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 4-5% தினகரன் எடுத்துன்னு போயிட்டாரு, மீதி 25% இருக்கு. மீதி 25%ல இவங்க வாங்கினது 18%ல எல்லா கட்சிகள் மற்ற கட்சிகள் ஓட்டெல்லாம் கூட அடங்கியிருக்கு. இப்போ இவங்களுடைய ஓட்டே அதிமுக ஓட்டே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு விழல. மற்ற கட்சிகள் வந்ததுனால இந்த அட்வர்ஸான எஃபெக்ட் வேற விஷயம். பட் ஆனால் இவருடைய ஓட்டு வங்கியே இவர்களுக்கு உதவி பண்ணல. நடுநிலையாளர்கள் ஓட்டு விழவே இல்லை, நடுநிலையாளர்கள் ஓட்டு விழவே இல்லை, இவங்களோட ஓட்டு வங்கியே இவங்களுக்கு வரல. அதுவும் கடுமையா குறைஞ்சு போனதை பாக்குறோம். அதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய வேலை வந்து இந்த இரட்டை தலைவிக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது வந்து பாஜகனால மட்டுமே வந்து அதிமுக தோத்துதுன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஆன்டி மோடிவே வந்து 75% இருந்திருக்கு, ஆன்டி எடப்பாடியவே வந்து ஒரு 25% கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனால் பொதுவாக அதிமுக இருக்கிற ஒரு எப்படி ஆன்டி எடப்பாடி இருக்குன்னு சொல்றீங்க, இப்ப 22 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. உண்மை, அதாவது சட்டமன்ற தொகுதியில அவங்க வெற்றி பெற்றதுனாலதான் நான் வந்து முற்றிலும் அதை வந்து மோடிவே வந்து சொல்ல மறுக்கிறேன். அது முற்றிலும் ஆன்டி மோடிவே ஏன் 100% சொல்ல மாட்டேங்கிறேன்னா, காரணம் வந்து ஆன்டி எடப்பாடியோ 25% தான் இருக்கும். ஏன்னா மற்ற சட்டமன்ற தொகுதியில் வரும்போது எடப்பாடிக்கான ஓட்டு வங்கி கொஞ்சம் அங்கே வந்திருக்கு, அதுல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரை வெற்றி பெற வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் 75% மோடியோட எதிர்ப்பு இருந்ததுன்னா, அதுவே சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் பார்த்து வாக்கு போட்டிருக்காங்க. சரி ரைட், ஓகே, அது ஒரு 50% குறைஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இவங்களுக்கு. அதனால வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்வை வேற விதமா இருக்கு. அதனால தான் சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற போற ஓட்டு வங்கி தான் அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு வங்கியை வந்து கட்டி காப்பாத்துறாங்களா இல்லையன்றத தெரிய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நம்ம பாக்குறோம். நம்ம அதுல வந்து பாஜக, நீங்க கூட்டணி கண்டிப்பா முக்கியம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் கூட்டணி சேர்க்கும் போது பாஜகவை சேர்க்கறது வந்து ஒரு விஷப்பரிசியான விஷயம். அது பாஜகவை சேர்த்தால் அதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அவர்கள் கலப்புற இந்துத்துவ பிரச்சாரம் சில ஏரியாக்கள் அட்வான்டேஜா இருக்கலாம். இந்த இந்துத்துவ மதம் போன்ற விஷயங்கள் அவங்க கையாளுற விஷயம் சில தொகுதிகள், கோவை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு உதவலாம். வேறு பல மாவட்டங்களில் வந்து அது அட்வர்ஸா நேர் எதிராக போகலாம். சிறுபான்மையோர் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் நேர எதிராக போகலாம். அதனால வந்து பாஜகவை கூட சேர்த்துக்கிறது அது வெற்றிக்கான ஒரு இது கிடையாது. அவர்கள் அதிமுகலயே என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக வேண்டாம் நமக்கு, நம்ம பாஜக எதிரே தேர்தலை சந்திக்கிறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 234 தொகுதியில் நாங்க நிப்போம்னு சொல்லிட்டு இந்த ரவி சொல்றாரு, ஜெனரல் செக்ரட்டரி ரவி, பிஜேபி ரவி சொல்றாரு. அதை கேட்டவுடனே அதிமுக ரியாக்ஷன் என்னவா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நிக்கட்டுமே தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க தனியாக நின்னா நமக்கு நல்லது, நம்ம வந்து பாமக தேமுதிக போன்ற கட்சிகளோட நம்ம கூட்டணி அமைச்சு நம்மளால முயன்று மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் வந்து அதிமுக இருக்கிறவங்களோட எண்ணமா இருக்கு. பாஜக என்ன நினைக்கிறாங்க, நம்ம சேர்ந்தா எவ்வளோ பெட்டர், சேராத இருந்தா எவ்வளோ பெட்டர்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம சேராத இருக்கிறது நல்லதா அதிமுகவுக்கு, சேர்ந்தா நமக்கு நல்லதான் பல விதமான கால்குலேஷன் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அதிமுகவை பலவீனப்படுத்தலாமா பலப்படுத்தலாமான்னு ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜியை பிஜேபியில யோசிச்சுட்டு இருக்காங்க. பலவீனப்படுத்துறதுனா மறுபடியும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவங்க ரெண்டு பேருக்குள்ள எலெக்ஷன் சிம்பிளை ஃப்ரீஸ் பண்றது, பலப்படுத்துறதுனா தினகரன் சசிகலாவை மறுபடியும் ஒன்று சேர்த்து பலப்படுத்துறது, ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் பிஜேபி ஒர்க் பண்றாங்க. அது எந்த ஆப்ஷன் ஜனவரி மாசம் தெரியும் அவங்க எதுல கரெக்டா ஒர்க் பண்றாங்கன்ட்டு, அதை பொறுத்து தான் ஃபர்தரா நம்ம பேச முடியும். சார், திரு துரைக்கர்னா தினகரன் ஃபேக்ஷன் போனது அதிமுகவுக்கு இழப்பு தானே? இல்ல இல்ல, நிச்சயமாக. அதாவது ஒரு 3% 4% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள் அந்த கட்சியினுடைய அனுதாபிகளாக உறுப்பினராக இருந்த ஒரு சிலர் தான் அங்க போயிருக்கிறாங்க. அது வந்து அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து இந்த வாக்குகளை பிரிப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா நாம கடந்த பல சட்டப்பேரவை தொகுதிகளில் அமமுகவுடைய வாக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யும். நிச்சயமா, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்த இடைத்தேர்தல்களை விடவும் ஒட்டுமொத்த சட்டமன்ற பொது தேர்தல் என்று வருகிற பொழுது ஒரு 100 வாக்கு 1000 வாக்கு 500 வாக்குகள் என்றாலே அது ரொம்ப மிக மிக முக்கியமான வாக்கு தான். அதனாலதான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு வலிப்போ இப்போ களத்துல இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நாம எல்லாம் ஒன்றிணைந்தால் சரியாக இருக்குங்கிற பார்வை இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமமுகவையும் இணைத்து கொண்டு நாம தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னு சொன்னா வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கிறது. இது எப்படி அதுக்கான சிக்னலே ஒண்ணு தெரியலையே. அதுதான் இப்போ நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி இந்த 2 மாதங்கள், இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியான, ஏன்னா இந்த 2021 சட்டப்பேரவை பொது தேர்தலை பொறுத்தளவுல எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிக சவாலாக இருக்கிறது. திமுக அணியிலும் சரி, அதிமுக அணியிலும் சரி, ஒரு சவாலாக தான் இருக்கிறது. இது எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி கூட்டணியை பலப்படுத்தி எலெக்ஷனை சந்திக்கிறது அப்படின்னு. ஏன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், ஒரு கூடுதல் இடங்களை பெற்று ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்கிறது நம்ம பொதுவெளிகள் அவங்க பேசுற கருத்துக்கள். ஏன்னா கேப்டன் முதல்வராக பார்க்கணும்னு இவங்க சொல்றாங்க, ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணுங்கிறதா எங்க தம்பி தங்கை படைகளுடைய விருப்பம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அப்ப எல்லோருக்குமே அந்த விருப்பம் வருகிற பொழுது ஒரு நிர்பந்தத்தை, ஒரு நெருக்கடியை கொடுப்பார்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது இந்த பொதுவெளி தகவல்கள், இவங்களுடைய மூவ், இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பாக்குறது. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேல போய் 234 நிற்போம்,
60 தொகுதிகள் தனித்து நின்றாலே 60 தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆசை கனவு அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அவங்க மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இதையெல்லாம் கடந்து அதிமுக ஒரு வலுவான கூட்டணியோடு தேர்தலை எதிர்கொள்ளுமா, இல்ல 234 தொகுதியிலே அம்மாவழியில 2016 ரெட்டடைய களம் இறக்கின மாதிரி நாங்களும் இறக்கி எங்களுடைய பலத்தை நாங்க சோதிச்சுக்கிறோம்னு போவாங்களா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. திரு பிரியன், 2-3 மாதங்கள் திரு தினகரன் அதிமுகவில் இணைவதோ அல்லது அமமுக அதிமுகவில் இணைவதோ அதற்கான வாய்ப்புகள் குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்களுக்கு தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் கூட நடக்குமாங்கிறது தெரியலையே. இல்ல, இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து சில மாற்றங்கள்லாம் சொல்ல முடியாது. ஓவர் நைட்ல அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஏன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும். நீங்க 2017 வந்து பிப்ரவரி 1-15 எவ்வளவு பெரிய மாற்றங்களை நீங்க பாத்தீங்க. 2017 February 1 to February 15 எவ்வளவு சேஞ்சஸ் கிடக்கிடன்னு அதிமுகக்குள்ளேயே நம்ம பார்த்தோம். நம்ம பன்னீர் போறாரு, சசிகலா உள்ள வராங்க, சசிகலா ஜெயிலுக்கு போறாங்க, எடப்பாடி உள்ள வராரு, அதுக்கப்புறம் 2 மாதத்துல தினகரன் வெளில போறாரு, அதுக்கு 2 மாதத்துல பன்னீர் உள்ள வராரு. அது வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு, அதுவும் எலெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு ADMKக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆட்சியை கண்டினியூ பண்றது மட்டும் ADMKயோட பாயிண்ட் கிடையாது. கட்சியை வந்து கட்டுக்கோப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப எடுத்துட்டு போகும்போது நீங்க பலவிதமான காம்ப்ரமைஸ் வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஒரு தலைமை வந்து கட்சி வலுவா இருக்கணும், எடுத்துட்டு போகணும்னா பலவிதமான காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நீங்க சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்க வேண்டியது, சேர்த்தா வந்து பல தொகுதிகளில் வந்து தோல்வி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷன். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அதை பண்ணினீங்கன்னா உங்க புத்திசாலித்தனம் அது. தேர்தலில் அவங்க தேவையில்லை, அவங்களோட ஆதிக்கமே இருக்கக்கூடாதுன்னு கட்சி நடத்துறோம் நீங்க சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா போனீங்க எலெக்ஷன் சந்திச்சீங்கன்னா நீங்க தோல்வி விட்டீங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் தோல்விக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி வருந்தி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் சேர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனால் தோல்விக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். நீங்க 2016 5 வருஷமா மாத்திட்டு வந்தது சேர்ந்ததுங்கிறது திமுகவை வெளுத்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமா? கண்டிப்பா இவங்க சேர்ந்தாங்கன்னா ரொம்ப டஃப்பான ஃபைட்டா இருக்கும். அது வந்து கடுமையான, அதுவும் ரஜினியும் வரும்பொழுது மும்முனை போட்டின்றது ரொம்ப கடுமையா இருக்கும். தமிழ்நாட்டு தேர்தல்களும் அனல் பறக்கும், யாருக்கு எப்படி வெற்றி வரும்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இவர்கள் ஒன்றிணைந்து களத்துல குதிச்சாங்கன்னா, தினகரன் சசிகலா இவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் ஒன்றிணைந்தாங்கன்னா அது தொண்டர்கள் மத்தியில மட்டும் உற்சாகத்தை கலப்பாது, சாதாரண நடுநிலை மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மத்தியிலயும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த கட்சி மேல. சரி, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இதுமே இந்த கட்சி ஓரளவுக்கு நம்பிக்கையா ஒரு ஆட்சியை நடத்தும்ன்ற மாதிரி அது அதுவும் நடுநிலையாளர்கள் ஓட்டும் அதை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல நாங்க வந்து சேர்த்துக்க மாட்டோம், நாங்க ரெண்டு பேருமே போறோம், நாங்க சந்திப்போம் தேர்தலில் முடிவு பண்ணாங்க, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் எப்படிப்பட்ட முடிவு வருது, அவங்களுக்கு ஆதரவா வெற்றி வந்தாங்க ஓகே, வெற்றி வரல வச்சுக்கோங்க, அது கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்கும், இவங்களோட தலைமையா இரட்டை தலைமைக்கு ஆபத்து வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்த்தா முடிவு எடுக்கணும். ஜனவரி மாசம் பிக்சர் கிளியர் ஆகும். துரைக்கரணா, இரட்டை தலைமை இருந்தாலும் அதிமுக, இரட்டை தலைமை வெல்ல வேண்டும் அதிமுக வெல்ல வேண்டும், இதுல எது தொண்டர்களுடைய மக்களுடைய முதல் விருப்பமாக இருக்கு? இல்ல இல்ல, இரட்டை தலைமை வெல்வது என்பது கட்சிக்கு சரியான ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இதுவே நீட்டிச்சு போகுது அப்படிங்கிற போது இதுவே சரியான பாதை என்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்துருவாங்க. அதே மாதிரி ஆட்சி எப்பவுமே தேர்தல் என்றால் வெற்றிதான் இலக்கு. அதனால எந்தவித சமரசத்திற்கும் நிச்சயமாக இடம் கொடுப்பாங்க. அதான் அரசியல் தாரக மந்திரமே. யாரும் நிரந்தர நண்பர் இல்லை, நிரந்தர பதவி இல்லை அப்படிங்கிறதான் அரசியலுடைய கோட்பாடாகவே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எந்த முடிவுக்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். வெற்றி ஒன்றுதான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி வர்ற போது இதுல எப்படி இதை கொண்டு போறது? இப்ப அமமுக இணைந்தால் இணைகிற திருமதி சசிகலா தினகரனுக்கு இங்க என்ன பொறுப்பு கட்சியில அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதே இரட்டைத்தலைமையின் கீழ் அவர்கள் செயல்படுவார்களா, இல்ல அவர்கள் வந்து ஒரு இந்த இரட்டை தலைமையில் ஒருவராக அவர்கள் வருவார்களா, இது எது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எப்படி நடந்து இது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்வேறு விதமான கேள்விகள் குழப்பங்கள் இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கிற உணர்வோடு அதிமுக அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் களப்பணியில போய் இறங்கி இருக்கிறாங்க. பல்வேறு விதமான அடிப்படை பணிகள், தேர்தலுக்கான அடிப்படை பணிகளை கூட தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா
இந்த கடந்த பல ஆண்டுகளாக 91ல் ஒரு வெற்றி வந்தது, 2001ல் ஒரு வெற்றி வந்தது, 2011ல் ஒரு வெற்றி வந்தது, அடுத்த பத்தாண்டுல நினைச்சியா 2021லயும் எங்களுக்கு வெற்றி உறுதிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 63,000 மேற்பட்ட பூத் கமிட்டிகள்ல இறங்கி வாக்காளர்களை நேரடியாக சந்திக்கிற அந்த பணிகளையுமே இப்ப பல பகுதிகளில் தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த இரட்டை தலைமையை முன்னிறுத்தி ஆட்சி சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று மீண்டும் ஒரு ஆட்சி கட்சியாக அதிமுக கொண்டு வரணும் அப்படிங்கிற பணிகளை இப்பவே தொடங்கிட்டாங்க. இதற்கு பொதுமக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில எந்த அளவிற்கு அவதரவு வரும் என்பது நண்பர் பிரியன் சொன்ன மாதிரி 2021 தேர்தல் முடிவு நமக்கு தெளிவுபடுத்தும். சரி 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 சரி, இந்த நிகழ்ச்சி கருந்தோடு கருத்து குடிமைக்காக திரு பிரியன், திரு துரைக்கரணா, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு பதிலளிக்க பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.